பஜோ நித்ய கோவிந்தா நித்ய கோவிந்தா. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சரண், கரூர் மாவட்டத்திலேருந்து. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒரு பயிற்சியில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்த இந்த இறைவனுக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லியே ஆகணும். இந்த ஒரு பயிற்சியை மக்கள் கொண்டு போய் சேர்த்துட்ருக்க குருநாதருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நாலு நாள் நான் ப்ராக்டிஸ் பண்ண இந்த தியானங்களில் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நாலு நாளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே ஆராதானம், அப்புறம் இந்த சூரியதானம், அப்படி ஜென்டி ஜென் வாக், அப்படியே ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ இந்த ஃபோர்த் டே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நாலுமே பண்ணேங்க நான். அதாவது இந்த ஆராதானம் அதை முடிச்சுட்டு அப்படியே சூரியதானம், அப்புறம் ஜென்டி, அப்புறம் ஜென் வாக். இப்போ இந்த பயிற்சிகள்லாம் தொடர்ந்து பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு டே ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு டென் மினிட்ஸ்ன்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆராத்தியானம் பண்ணுன்ட்டு காலையில் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு பண்ணலான்ட்டு அதை ஆரம்பித்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தான் பண்ணியிருப்பேன்னு நினச்சேன். பட் 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு அந்த 40 மினிட்ஸ் போனதே எனக்கு தெரியல. ஸோ அப்படியே கொஞ்சம் எப்படி இன்டெப்த்தாக அப்படியே உள்ள அப்படியே என்னை கூட்டிகிட்டு போயிடுச்சு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆரம்பிக்கும் போது என்னோடய பிரெத் அப்படியே கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ரொம்ப லாங்காக இருந்தது. அதாவது டீப் பிரெத் எடுத்து அப்புறம் அப்படியே அந்த மெதுவாக அந்த பிரெத் அப்படியே ஸ்லோடன் பண்ணிட்டே வருவேன். அது என்னால் அப்படியே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அந்த டைம் இன்க்ரீஸ் ஆக பார்த்திங்கன்னா என்னோடய பிரெத் அப்படியே சின்னதாகிட்டே வந்துச்சு. அப்படியே இன்னும் அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லோ அப்படியே சின்னதாகிட்டே வந்துச்சு. அப்படியே ரொம்ப குறுக்கிட்டே வந்தது அது. பட் நான் ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்ட் ஃபீலாக இருந்தது. அப்படியே ரொம்ப அப்படியே கூலாக அப்படியே ரிலாக்ஸ்டாக ஒரு அமைதியாக இதை பற்றியும் பெருசாக யோசிச்சுக்காமல் என்னோடய மூச்சில் மட்டும் என்னோடய கவனம் இருந்தது. அது அப்படியே பார்த்து அது ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ்ட் ஃபீலாக இருந்தது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா எது ஒரு இதை பற்றியும் எதையும் யோசிக்காமல் ஒரு ரிலாக்ஸ்டாக இருந்தது. அதை முடிச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு என்னோடய பிரஷ்லாம் பண்ணிட்டு மற்ற வேலைகள்லாம் பண்ணிட்டு அடுத்தது சூரியதானம் பண்ணலான்ட்டு அப்படியே வெளில வந்தேங்க. வந்துட்டு இன்றைக்கி சூரியதானம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் பார்த்துட்டு அந்த கண்ணை மூடி அந்த சூரியன் அந்த ஆறா பகுதியில் வந்து வைக்கும் போது அந்த சூரியன் அங்கே வச்சு அப்படியே நல்லா ஒரு மூச்சு இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சூரியன்லேருந்து அந்த ஒளி எப்படி அது போதும் அந்த சன் ரேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரேஸ் அப்படியே அந்த உடம்பு ஃபுல்லாக அந்த அப்பர் பாடிக்கு அப்படியே அந்த மேலே அப்படியே அந்த அப்பர் பாடி உச்சந்தலை வரைக்கும் போகுது அப்படியே. அதே மாதிரி இந்த நடுவு பகுதியிலேருந்து அந்த லோவர் பாடி உள்ளங்கால் வரைக்கும் அந்த சன் ரேஸ் அப்படியே ஃபுல்லாக உடம்புகள் இருக்கு அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி அப்புறம் மறுபடியும் மூச்சு அப்படியே விடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஷ்ரிங்க் ஆகுது. அப்படி அந்த ஒரு 5 மினிட்ஸ் தான் அதை பண்ணியிருப்பேன் நான். பட் அந்த 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி அதில். அப்படி இன்னும் சொல்லணுன்னா அந்த உடம்புல இருக்க ஒவ்வொரு அணுக்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே அலர்ட்டாக அப்படியே ஒரு சோல்ஜர் எப்படி ஒரு ஆர்மியில் பார்க்கும்போது எப்படி சோல்ஜர் எப்படி அலர்ட்டாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு அணுக்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலோங்கி இருக்குது. அப்படியே ஃபுல் எனர்ஜியாக இருக்குது. ஒரு 5 மினிட்ஸாக பண்ணேன் அப்புறம் அவ்வளோ டிஃப்ரென்ஸ். மேபி அதுக்கு ரீசன் என்னென்னா மேபி அது நல்லா உள்வாங்கி அந்த எனக்குள்ளே அந்த சூரியனே எனக்குள்ளே எப்படி ஒரு எனக்குள்ளே அந்த என் உடம்புக்குள்ளே சன்ரைஸ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபீலாக இருந்தது. எனர்ஜி அவ்வளோ ஹையாக இருந்தது. எனக்கு எப்பயுமே இந்த இவ்வளோ எனர்ஜி ஒரு சில டைம் ஓகே எனக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யும் போது அந்த எனர்ஜி இருக்கும். பட் இது ஜஸ்ட்டு சூரியன் உள்வாங்கினேன், உள்வாங்கி அந்த அப்படியே எனக்குள்ளே அந்த சன் அந்த சூரியன் அப்படியே என் உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு அணுக்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ அலர்ட்டாக இருந்தது. அதை முடிச்சுட்டு உடற்பயிற்சிலாம் பண்ணும்போது அப்படியே ரொம்ப ஹாப்பியாக பண்ணேன் நான். இப்போ அடுத்தது டீ குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த டீயை நான் எந்த டம்ளரில் எந்த கையில் எடுக்கிறேன் அது கையில் எடுத்து எப்படியே வாயில் வைக்கிறேன் அந்த ஒவ்வொரு சிப்பு அது வாயில் போட்டு இந்த சலைவாவோட மிக்ஸ் பண்ணி அந்த அப்படியே என் தொண்டை கொல்லியே அப்படியே வயிற்றுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அது ரொம்ப நல்லா இருந்தது. அது என்னென்னா நான் என்ன குடிக்கிறேன் எப்படி குடிக்கிறேன்ட்டு அது ரசித்து பண்ணும்போது அது ஒரு ஒரு விழிப்புணர்வில் பண்ணும்போது அட் ப்ரெசண்ட்டில் இருக்கும்போது வேறு இது என்னென்னா அட் ப்ரெசண்ட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பழசை பற்றியோ இல்லை நேற்று நடந்ததை பற்றியோ இல்லை எத்தனை நாளுக்கு மணி நடந்ததை பற்றியோ எதுவுமே என் மைண்டில் இல்லை. அடுத்து என்ன நடக்க போதோ இல்லை அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பற்றி என் மைண்டில் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்
அது மட்டுமா தான், அது மட்டுமே இருக்கும்போது ஒரு கவலையோ இல்லை ஒரு பதட்டமோ இல்லை ஒரு பயமோ அந்த இடத்துல வரல. ஏன்னா என்ன இப்போதைக்கு இப்போ நான் இப்போ பேசுகிறேன்னா அந்த பேசுறதுல மட்டும் தான் அந்த கவனம் இருக்குது. ஸோ அதனால உண்மையிலேயே அந்த அட் ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மற்ற இந்த இந்த கவலையோ பயமோ அதெல்லாம் இருக்க மாட்டேங்குது. இது மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் அந்த பேசுகிறேன்னா இந்த செகண்ட் மட்டும்தான் இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதேமாதிரி வாக்கிங்கும் இன்னைக்கு பண்ணேன். பண்ணும்போது அப்படியே யூஸ்வலாக வாக்கிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடப்பேன். இப்போ நீங்கள் பயிற்சி பண்ணும்போது ரொம்ப மெதுவாக எடுத்து வைங்கன்னு சொல்லும் போது ஒரு 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 5-10 minutes பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக எடுத்து வச்சேன். அந்த அப்படியே எந்த கால் எடுத்து வைக்கிறேன், அது எங்கே அது படுது, அப்படியே அது மெதுவாக கை மூமெண்ட் எப்படி ஃப்ரண்ட்டில் போகுது பேக்கில் போகுது. ஸோ அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் அனுபவித்து பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ அந்த அட் ப்ரெசன்ட் மூமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் அது கடைபிடிக்க ஆரம்பித்தேன். இப்போ சாப்பிடும் போதோ இல்லை நான் இப்போ டூ வீலர் எடுத்து வெளில போகும்போது ஸ்டாண்ட் எடுக்கிறது, வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது, அப்புறம் கேட்டு திறக்கிறது, அந்த கேட்டை எந்த விரலில் திறக்கிற, அது எப்படி க்ளோஸ் பண்ணுறேன், வண்டியில் போயிட்டு இருக்கும் என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கேன், அது அந்த மொமெண்ட்டில் இருந்துட்டு ட்ராவல் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட், வேறு ஏதோ தனி உலகத்துக்கு வந்த மாதிரி இருக்குது. வேறு உலகத்துலேருந்து ஏதோ நம்ம தனியாக இருக்கிற மாதிரி, ஒரு வேற பற்றி எதுவும் யோசிக்காமல் நம்ம மட்டும்தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அது கண்டிப்பாக இந்த ஒரு பயிற்சியை மக்கள் கொண்டாந்து சேர்த்துறதுக்கு ரொம்ப நன்றி. இந்த பயிற்சியில் நானும் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஐம் வெரி ஹாப்பி. ஸோ ஐம் ஹாப்பி டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக தொடர்ந்து இந்த பயிற்சிகளை தொடர்ந்து பண்ணணும், இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும், தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது தொடர்ந்து அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்லேயே இருந்துகிட்டே இருக்கணும்ட்டு தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு கணமும். ஸோ கண்டிப்பாக அது தொடர்ந்து பண்ணணும். பட் அதை தாண்டி அந்த ஒரு எனக்கு அந்த செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கணும்ட்டு தான் இந்த பயிற்சி நான் மெயினாக இந்த குழு நான் மெயினாக ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எதுக்காக இந்த பிறப்பு, எதுக்கு பிறந்திருக்கோம், என்ன செய்ய போகிறோம், நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், நம்ம எதுக்காக இது பிறந்திருக்கோம், எதுக்கு இந்த பிறப்பு, அந்த ஒரு செல்ஃப் ரியலைசேஷன், நான் யாருன்ற தெரியணுன்ற ஒரு என்ன என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அது மிக விரைவில் இறைவனோட அருளாலையும் குருநாதரோட ஆசையாலும் கண்டிப்பாக அது நடக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கான வழிகள் கண்டிப்பாக இந்த இயற்கை எனக்கு அமைச்சு கொடுக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக நடக்க வேண்டிய விஷயங்கள் அந்தந்த டைமில் அந்தந்த நேரங்களில் கண்டிப்பாக நடக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. வணக்கம் கரூர் சரவணகுமார் ஐயா, சரண்குமார்ங்களா நீங்கள், சரண்குமார் ஐயா வணக்கம். அருமையான பதிவு போட்டிருந்தீங்க, 4 நாள் அழகாக நீங்கள் தியானம் செஞ்சுக்கிட்டு வரீங்க. ஹாரா தியானம் பண்ணும்போது அதுதான், அதான் நம்ம ப்ரெசன்ஸில் இருக்கும் பொழுது நாளும் நேரம் தெரியாது, காலம் இல்லை. எவனோ ஒரு இறந்த காலத்திலையும் எதிர்காலத்திலையும் உணர்ந்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு காலம் உண்டு, எவனோ ஒரு நிகழ்காலத்திலேயே இருக்கிறானோ அவனுக்கு காலம் இல்லை. காலத்தை வென்றவனாகி விடுகிறோம் நம்ம, அதனால தான் நேரம் போகிறது தெரியாது. அது நீங்கள் பாடி விட்டு வெளியில் போகும்போது தெரியும். நம்ம ட்ராவல்லாம் நிறைய பண்ணுவோம், நீங்கள் தொடர்ந்து பயணம் பண்ணிங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணுவோம். அதை உடலை விட்டு நம்ம ஆஸ்ட்ரல் ட்ராவல் போடுறது, முற்புறிப்பை பார்த்துட்டு வர்றது, ஃபியூச்சர் பார்க்குறது, இந்த மாதிரிலாம் நிறைய சீக்கிரட்டான பயிற்சிகளை நம்ம வெளியே கொடுத்துட்ருக்குறோம். திபத்தில் மட்டும்தான் இந்த மாதிரியான பயிற்சிகள் இருக்குது. முதல் முதல்ல நம்ம அவுத்துடுறோம், எல்லாருக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம கூட இருக்கவங்களாம் நிறைய நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு காலம் எப்படிங்கிறது. ஜஸ்ட்டு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆன மாதிரி திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் இருக்கும். அதுக்கான ஒரு சில சேஃபெலாம் வச்சு போனோம், அது தொடர்ந்து பயணிக்கும் போது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா நம்ம சொல்லிட்டு போகணும், நம்ம பாட்டு வீட்டில் உடல் விட்டு வெளியே போயிட்டோம்னா 7 நாள் திரும்பி வரணும்னு வச்சுக்கோங்க, வீட்டில் இருக்கும் என்ன வேதனை பயந்துடுவாங்க, இறந்து போய்ட்டு முடிச்சுட்டு உடம்பு எடுத்து எரிச்சிருவாங்க, எதாவது பண்ணிவிடுவாங்க. ஸோ அதில் ஒரு சேஃப் பண்ணி தான் நம்ம பண்ணணும். அது மெச்சூர் ஆகும்போது எல்லாம் வரும் உங்களுக்கு. சூரிய தியானம், சூரிய தியானத்தில் ஆக்சுவலாக நடக்கிறது அதுதாங்கய்யா. சூரியனுக்கு நமக்கு தேவையான சக்தியும் கிடைச்சிட்டு இருக்கு, சூரியனால் நம்மளால் உயிர் வாழ முடியாது. நம்ம பிரச்சனை இல்லாதனால அதை கோட்டை விட்டுறோம், உள்ளே போந்து சூரிய கதிர்களும் உடல் ஃபுல்லாக போய் ஒரு அணுக்களுக்குள்ளேயும் தேவையான எனர்ஜி கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அடுத்தது தியானங்கள் நீங்கள் பண்ணும்பொழுது நிகழ்காலத்தில் இருக்கிறது வந்து இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், முடியல, அற்புதமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தீங்க. நோக்கமும் அதுதான், இந்த தியானத்தோட ஆத்மசூத்திரான ஒரு வச்சு ஒரு 7 நாள் கொடுக்குறது நோக்கமாக தான். இதில் 108 நாள் பயிற்சிகள் இருக்குது. ஆத்மசூத்திரம் வந்து 108 நாள் பயிற்சியை கொடுப்போம், 48 நாள், 21 நாள், 72 நாள், 7 நாள் இப்படி இருக்கும்.
ஸோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்களை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னால தான் ஏழு நாள் வச்சு கொடுக்கறது. நம்ம பிறக்கும் போது ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா பிரசனில் தான் இருக்குது. குழந்தை எந்த கவலையும் இல்லாமல் ஆனந்தமாக சிரிச்சுட்டு இருக்கிறது காரணம் பிரசனில் இருக்கிறனால தான். ஏன்னா பாஸ்ட்டை நினச்சி பார்க்கறதுக்கான மெமரிஸ் அதுக்கிட்ட இல்லை, டேட்டாஸ் எதுவுமே இல்லை. டேட்டாஸ் இல்லாதனால ஃப்யூச்சரை பற்றி கவலைப்பட்டு கற்பனை பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதுக்கு இல்லாமல் போயிடுது. ஆனால் நம்மளோட வயசுக்கு தகுந்த மாதிரி நம்மகிட்ட நிறைய டேட்டாஸ் இருக்குது, நிறைய பதிவுகள், நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி பதிவுகளை நம்ம வச்சுருக்கிறோம். அதனால் இறந்த கால பதிவு வந்து ரெஃப்ரெஷ் ஆகுது. ரெஃப்ரெஷ் ஆகிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அது இயற்கை புத்தியினோட இது சக்தி, அது சித்தத்தில் இருக்கக்கூடிய பதிவுகளை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறது புத்தியோட சக்தி. அப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறதுனால என்னச்சுன்னா அதை அந்த அனுபவத்தை வச்சு கால்குலேட் பண்ணி எதிர்காலத்தை கனவு காண ஆரம்பிச்சிடறோம். அதே இந்த மனமானது இறந்த காலத்துலையும் எதிர்காலத்துலையுமே இருக்குது, அதுக்கு நல்லா தீனி கிடைக்குது. ஸோ அதனால அடுத்த அடுத்து நம்ம கர்மக்களை செய்கிறோம், ஒரு செயலை செய்கிறோம். எவ்ரி ஆக்ஷன் வில் பி அ ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு செயலுக்கான ஒரு ரியாக்ஷன் தொடர்ந்து நடக்குது, அது இருப்பு பிறப்பை உண்டாக்கிடுது. இதில் நம்ம யாருங்கிறத கோட்டை விட்டு புல நின்மங்களில் மாட்டிக்கிறோம், தொடர்ந்து அதை மாட்டி சம்ஹரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் சம்ஹாரங்கள் மூலியமாக. ஸோ இது ஒரு முற்று பெறணும் அப்படின்னா பிரசனில் இருந்தால் மட்டும்தான் முடியும். எவ்வளோ நம்ம பெருசாக பேசுகிறோம் பாருங்கள், மகாவீரர், புத்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமணர், ஓசோ, லாவோசு, ஜூஜுசு, ராமர் பிள்ளை, பக்ரி பாருங்கள், எடுத்து பாருங்கள், இவெல்லாம் யார், ஏன் அவனை பற்றி நம்ம பெருசாக பேசுகிறோம், பிரசனில் இருந்தவன் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அவனுக்கு நமக்கு ஒரே வித்தியாசம் என்னென்னா, நம்ம இறந்த காலத்துலையும் எதிர்காலத்துலையும் இருக்கிறோம், அவன் நிகழ்காலத்தில் மட்டும் இருந்தான். அதனால் இன்றளவும் பேசப்படுகிறான், 4000 வருஷம் 3000 வருஷம் ஆனாலும் பேசப்படுகிறான். ஸோ ஒரு குழந்தை பிரசனில் தான் இருக்குது, ஒவ்வொரு குழந்தையும் பிரசனில் தான் இருக்குது. எந்த குழந்தையும் யாரும் பேசுறதில்ல, எனக்கு நான் பிரசனில் இருக்கிறதே தெரியாமல் இருக்குது. அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது தான் பிரசனில் இருக்கிறது தெரிஞ்சிடான், அதனால் அடுத்தவங்களுக்கு உபயோகமாக ஏதாவது பண்ணுறாமல் தன்னுணர்வோடு ஏதாவது ஒன்று பண்ணுறான், அதனால் அவன் பேசப்படுறான். ஒவ்வொருவரும் பூமிக்கு வரும்போது அந்த நிலையில் ஒரு ஞானியோட நிலையில் தான் வரும். ஆனால் நம்ம ஞானிங்கிற தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறோம். இருந்தாலும் ஆண்டவன் அவளை டேட்டாஸ் கொடுக்குறான், நம்மளை வளர்ந்து பெருசு இவ்வளோ இது கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் அந்த இருக்கிறதுக்குள்ள அந்த குழந்தை பருவத்துக்கு போயிட்டு அதை 4 பேர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் செய்கிறான் ஆண்டவன். ஆண்டவன் மீன்ஸ் நீங்கள் அதை இயற்கை சக்தி, பிரபஞ்ச சக்தி, நம்மளை மீறி ஏதோ ஒரு சக்தி, எதை வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. அதை நீங்கள் அதுக்கு என்ன பேர் வேணாலும் கொடுத்துங்க. எந்த மதம், எந்த மதத்தை சார்ந்திருக்கீங்களோ, எந்த ஜாதி சார்ந்திருக்கீங்களோ, அதுக்கு நீங்கள் எதை வேணாலும் வச்சுக்கோங்க. கருப்பினார்னு கூட வச்சுங்க, ஐஎஸ்ன்னு வச்சுங்க, கிருஷ்ணன் வச்சுங்க, எல்லாரும் எதை வேணாலும் வச்சுங்க. ஆனால் சமாச்சாரம், ஏதோ ஒரு சமாச்சாரம், அதை பேரால் சொல்ல முடியாது. ஒரு பேர் வச்சு பேருக்குள்ள அடக்க முடியாது, ஒரு உருவத்தில் கொண்டாட முடியாது, அது ஒரு இடத்துல காட்ட முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் மனிதனுக்கு புரியறதுக்காக ஒரு பேரை உறவை வச்சு ஏதோ பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு விஷயம் சமாச்சாரம் இருக்குதானா, அது எதாவது இதெல்லாம் பண்ணிக்கிட்டுருக்குன்னு வச்சுக்கோமே. நம்ம பிரபஞ்ச பேராற்றலை வச்சுக்கோமே, ஒரு இயற்கைன்னு கூட வச்சுக்கோங்க, அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட நோக்கம் பிரசனில் இருக்க வைக்கிறது. குழந்தை தன்மையாக இருக்கும்போது எப்படி இருந்தீங்களோ அந்த தன்மை கொண்டாடுறது, ஆனால் தன்னுணர்வோடு கொண்டாடுறது. தன்னுணர்வோடு கொண்டாந்தால் நீங்கள் 4 பேருக்கு பயனுள்ளதாக இருக்கலாம், அதை 4 பேருக்கு கொண்டு போய் சேர்த்தலாம், அந்த இருப்பு பிறப்பு சுழற்சி பாட்டத்தை முட்டு பெற வைக்கலாம். ஸோ அதை தான் இந்த ஆத்மாக்கள் சங்கமம் பண்ணிக்கிட்டு இருக்குது. பேர் பாருங்களேன், ஆத்மாக்களின் சங்கமம், இவ்வளோ அற்புதமான பேர் வச்சுருக்கோம், ஆத்மாக்களின் சங்கமம், ஆன்மீக ஆராய்ச்சி மையம். ஸோ நீங்கள் இந்த சங்கமத்தில் இணைஞ்சிக்கலாம். நிறைய ஆத்மாக்கள் வந்து இதில் இணையணும், ஆன்மீகத்தை பற்றின ஆராய்ச்சி பண்ணணும், செல்ஃப் ரியலைஸ் பண்ணணும், நீங்கள் அதில் மேம்பட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வச்சுருக்குது. ஆத்மாக்களின் சங்கமம், ஆன்மீக ஆராய்ச்சி மையம். இந்த மையத்தில் இணைஞ்சு நீங்களும் ஆன்மீக ஆராய்ச்சி பண்ணலாம், உங்களோட செல்ஃப் ரியலைஸ் பண்ணலாம், மனதை பற்றி படிக்கலாம், புத்தியை பற்றி, சித்தத்தை பற்றி, அகங்காரத்தை பற்றி, சம்ஸ்காரங்களை பற்றி, கர்மாவை பற்றி, ஆன்மாவை பற்றி இப்படி நீங்கள் படிக்கலாம். படித்து தெரிஞ்சு படிக்கலாம் மீன்ஸ் புக்கில் படிக்கிறது இல்லை, இங்கே புக்கில் படிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே அனுபவ படிப்பு தான், எல்லாமே அனுபவம் தான். சொந்த அனுபவத்தில் ஒன்று பற்றியும் நீங்கள் பண்ணுறது தான். அது ஏற்கனவே அந்த மாதிரி அனுபவிச்ச ஒரு மனசு இங்கே இருக்கிறான். ஸோ அந்த பிரணாகுதியோடு சேர்த்து உங்களை அதை கூட்டு போய் உணர வைப்பான், அனுபவத்தை கொடுப்பான். புத்தகத்தை படிச்சுப்பார், செஞ்சுப்பார் அப்படிலாம் இல்லை, ப்ராக்டிக்கலாக அந்த இடத்துல நம்ம பண்ணுறது தான். ஸோ இதனுடைய பியூட்டி என்ன, இதனோட விஷன் அண்ட் மிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆத்மாவின் சங்கத்தோட நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழிப்புடன் கூடிய ஆனந்தமே வாழ்வின் உச்சம். மனித வாழ்க்கைக்கு ஒரு உச்சம் இருக்குது அப்படின்னா, 24 மணி நேரமும் இந்த உடலை விட்டு உயிர் பிரிகிற வரைக்கும் நீ ஆனந்தமாக இருக்கணும், விழிப்போடு இருக்கணும், சாட்சி நிகழ்காலத்திலேயே இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும். அப்படி எவன் ஒருத்தர் இருக்கானோ அவனுக்கு இந்த மனித வாழ்க்கையில் பிறப்பு இருப்புங்கிற சொல்லிச்சு கட்டாயிடுது. அதை நீ முக்தின்னு சொல்லிக்கலாம், ஆன்மீகத்தின் முதற்படி அதனால் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி நம்ம அந்த நிலைக்கு போனோம்னா அதுக்கான வழி என்ன அப்படிங்கிறதும் காட்டுறோம். பற்றற்ற முழு ஈடுபாடு, எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி ஃபுல் இன்வால்மெண்ட்டில் செய், ஆனால் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, துணியோடு அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. அட்டாச்மெண்ட்ஸ் இல்லாமல் இன்வால்மெண்ட்டோட அனைத்து செயல்களும் செய்யணும். ப்ரஷ் பண்ணினாலும் சரி, நீ பேசினாலும் சரி, டிவி பார்த்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நீ
சாப்பாடு சாப்பாடு, காதல் பண்ணு, சினிமா பாரு, எதை வேணாலும் செய், ஆனால் எதுலேயும் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஆனால் அட்டாச்மெண்ட்ஸோடு ஒருத்தர் செஞ்சால் 100% செய்வான், ஆனால் நீ 200% செய்யணும். அட்டாச்மெண்ட்ஸ் இல்லாமல் எந்த காரியத்தையும் உங்களால் செய்ய முடியாது. அது ரொம்ப சிரமம். அட்டாச்மெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்யவே முடியாது. ஒரு காரியம் செய்யணும்னு என்ன வரணும் தோணணும், அதில் எதை பெனிஃபிட், அப்போ தான் உங்களால் செய்ய முடியும். அட்டாச்மெண்ட்ஸ் இல்லாமல் 200 நீங்கள் செய்யணும் அதை ஈடுபாட்டோட. அதுக்கான பயிற்சிகள் கர்மயோக பயிற்சிகள் வச்சு கொடுக்குறோம். கொடுத்து அவனை அப்படியே மோல்ட் பண்ணி கொண்டு வர்றது தான். எதற்காக கொண்டு வரணும்னு கேட்டிங்கன்னா, ஆத்மாக்களின் சங்கமம் பேரையாக வச்சுருக்கோம்னா, இங்கே இந்த இடத்துல நம்முடைய மாணவர்கள் 9 ஜீவசமாதியாக போகிறாங்க. ஃபியூச்சரில் 21 வேறு எங்கேயோ ஒரு வந்து சமாதியாக போகிறாங்க. அவ்வளோ பேர் ஒரே இடத்துல ஜீவசமாதியாக போகிறாங்க. எதிர்காலத்தில் இந்த பூமியில் இருக்கிற மக்களுக்கு அந்த இடத்துல வந்தாவே ஆன்மீக விழிப்பு ஏற்படுற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி ஃபீல்டு கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். நிறைய பேர் சேர்ந்து இந்த மாதிரி விழிப்புணர்வு ஆன்மாக்கள் நிறைய பேர் சேர்ந்து 2 ஜேர்னி பண்ணிட்டு தான் இப்படி ஒரு அமைப்பு கொண்டாடணும்னு சொல்லி முடிவு பண்ணி தான் ஆத்மாக்களின் சங்கமாக அப்படின்னு ஒரு பேரை வச்சு ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா இன்ட்ரெஸ்ட்டு தான், எல்லாம் சின்ன பசங்க தான். 23, 24, 29 இப்படி தான். கல்யாண ஆகாத மாணவர்கள் இருக்காங்க, கல்யாணமானவங்களும் இருக்காங்க, பல்வேறு ஊரில் இருக்காங்க, வெளிநாட்டிலையும் இருக்காங்க, பல்வேறு ஊரில் பல்வேறு துறையில் இருக்காங்க. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த அமைப்பு எடுத்து ஒரு ட்ரஸ்ட் ஆஃப் ஃபார்ம் பண்ணி நடத்திட்டுருக்காங்க. ஐடி ஃபீல்டு இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் வந்து நிறைய இந்த மாதிரி உள்ளே வரவங்களும் அந்த அமைப்பில் இணைஞ்சிக்கலாம், ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் ஆகிக்கலாம். நீங்கள் தொடர்ந்து ஆன்மீக ஆராய்ச்சியில் அதுக்கு நிறைய பல கட்ட படிகள் வச்சுருக்காங்க, நிறைய தியான முறைகள் சொல்லணும். நீங்கள் நினச்சோன்னே சமாதி நிலைக்கு போக தெரியணும், அமிர்தம் குடிக்க தெரியணும், இந்த மாதிரியான ஒரு சில இதெல்லாம் இருக்காது ரூல்ஸ். அந்த நிலைக்கு நீங்கள் போனீங்கன்னா இதில் நீங்கள் மெம்பர் ஆகிடலாம். மெம்பர் ஆகி தொடர்ந்து பயணிக்கலாம் தன்னோட குடும்பம், குழந்தை, குட்டி. அதோடு இங்கே இருக்க எல்லாருமே ஃபேமிலியோட தான் இருக்காங்க. அம்மா, அப்பா, மனைவி, குழந்தை, குட்டி இவங்களோட தான் வருவாங்க எல்லா ப்ரோக்ராமுக்கும். நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், டோட்டல் ஃபேமிலி வருவாங்க. ஒரு 10 ஒரு ஃபேமிலி டோட்டல் ஃபேமிலியாக வந்து 2 தங்கியிருந்து கிராண்டாக ஃபங்க்ஷன் பண்ணிட்டு போவாங்க. அது ஏதோ ஒரு எக்ஸ்கர்ஷன் போன மாதிரி இருக்கும். நிறைய ஃபேமிலி வந்து வெளியே அவுட்டோரில் இப்போ போகிறதே கிடையாது. மந்த்லி 1-2 நம்ம ப்ரோக்ராமுக்கு வந்து தான் அட்டன் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படியே நடந்துகிட்ருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சைடு அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து பயணிங்க. வாழ்வின் நோக்கமான முழுமையான ஆனந்தத்துடன் கூடிய விழிப்பு, அதை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். உங்களுடைய எண்ணம் விரைவில் சித்தமாக இந்த எரியாரில் துணை நிற்பாராக. வாழ்க வளமுடன். சரண்குமார், நன்றி. என்ன புண்ணியம் செய்தேனோ